இன்றைக்கி ஒரு காரியத்தை குறித்து பார்க்குறோம். அது என்னது அப்படின்னா, போக்சோ போக்சோ சட்டம் அப்படின்னு சொல்லி நிறைய பரவலாக பேசப்படுறதை கேட்டிருப்பீங்க. போக்சோ சட்டத்தில் கைது பண்ணிட்டாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. இது 2012 தான் இந்த சட்டத்தை கொண்டு வர்றாங்க. 2019 அதை அமெண்ட் பண்ணியிருக்காங்க. 2012 உருவாக்கி 2019 அமெண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ போக்சோ 2010 அமெண்ட்மெண்ட்டை சட்டம் இப்போ நமக்கு அமலில் இருக்குது. இந்த சட்டத்தின்படி என்ன அப்படின்னா, குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய பாலியல் தொந்தரவுகளுக்காக இந்த சட்டத்தை பயன்படுத்தலாம். அந்த போக்சோன்னு சொல்கிறது சுருக்கமானது. அதனுடைய விரிவு என்னது அப்படின்னா, த ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஃப்ரம் செக்ஷுவல் அஃபென்சஸ், குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய பாலியல் ரீதியான துன்புறுத்தல்களுக்கு எதிரான ஒரு சட்டம். அதை கொடுக்கக்கூடாது, அவங்களுக்கு என்னென்ன தண்டனை இருக்குது அப்படின்னு சொல்லி. இதில் வந்து லைஃப் டெத்து தண்டனைகள்லாம் இருக்குது. அவ்வளோ பெரிய தண்டனைகளை உள்ளடக்கியது தான் இந்த சட்டம். ரொம்ப முக்கியமான ஒரு சட்டமும் கூட. ஏன்னா குழந்தைகள் வந்து பெரிய ஆட்களாக மாறுறதுக்கு மிக தடையாக உள்ள நிறைய காரியங்கள் இருக்குது. அதுக்காக தான் இந்த சட்டத்தை ஏற்படுத்தினாங்க. இப்போ வந்து இந்த சட்டத்தை பற்றி ஒரு வித்தியாசமான ஒரு நிகழ்வு கூட இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு, கேள்விப்பட்டிருப்பீங்க. மலப்புரம் காவல் நிலையம் கேரளாவில் ஒரு வழக்கு ஒன்று வந்தது. போக்சோ சட்டத்தில் ஒரு வழக்கு வந்திருக்கு. இந்த வழக்கு ஹைகோர்ட்டில், இந்த வழக்கு நடந்துக்கிட்டு இருக்கும்போதே ஹைகோர்ட்டில் ஒரு மனு தாக்கல் பண்ணுறாங்க. அந்த மனு என்ன அப்படின்னு சொன்னால், இந்த வழக்கு சார்ந்த விக்டிமும் சரி, அந்த குடும்பப்படுத்தினவரும் சரி, இவங்க ரெண்டு பேரும் சமாதானம் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த விக்டிமுடைய தாய் வந்து ஒரு மனுவை அந்த ஹைகோர்ட்டில், கேரள ஹைகோர்ட்டில் தாக்கல் பண்ணுறாங்க. இதை அடிப்படையாக வச்சு கேரள ஹைகோர்ட் என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த போக்சோ சட்டத்தில் அவங்க நடந்துக்கிட்டு இருந்த வழக்கை வந்து அப்படியே நிறுத்திறாங்க. ஆனால் கேரள கவர்மெண்ட் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. கேரள கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சுப்ரீம் கோர்ட்டில் மனு கொடுத்துருக்காங்க. சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா இன்றைக்கு நிலைமையில், இன்றைக்கி நீங்கள் 5ஆம் தேதி நான் இந்த நிகழ்ச்சியை எடுக்கிற சமயம் என்ன நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா, சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்க, இந்த 2021 நம்ம இதை பார்த்துக்கிட்டு இருக்கோம். டிசம்பர் மாதம் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நாங்கள் இதை பற்றி விரிவாக அலச வேண்டியது இருக்குது. ஒருவேளை இவங்க சமாதானம் ஆகிட்டாங்கன்னா இந்த கேஸை நம்ம வந்து விட்டுடலாமா அப்படின்னு சொல்லிட்டு அலச வேண்டியது இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதே சமயத்தில் ஹைகோர்ட்டை வந்து கொடுத்த அந்த ஆர்டரை வந்து ஸ்டே பண்ணியிருக்காங்க. இது ரொம்ப முக்கியமான காரியம். நான் வந்து சில அந்த பில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது சட்ட வரைவு ஏற்படும்போது பார்லமெண்ட் ஆஃப் இந்தியாவில் எழுத்துப்பூர்வமாகவும் நேரடியாகவும் கலந்து கொள்ளக்கூடிய சில சமயங்களில் கலந்து கொள்ளக்கூடிய அந்த ஒரு சான்ஸ் எனக்கு இருந்தது. அப்போது நம்ம அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். பார்லமெண்ட் ஆஃப் இந்தியாவில் போயிட்டு அந்த வரைவு சட்ட வரைவுகளை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். 5-6 தான் பார்லமெண்ட்டே அதை கொண்டு வரும். ஆனால் அதில் கொண்டு வந்த பிறகு அப்படி ஆய்வு பண்ணுறதுக்காக தான் அவங்க பல பேர் கூப்பிடுவாங்க. அப்படி ஒரு இதில் நான் கூட போய் கலந்துக்குவேன். அந்த கலந்துக்கிறதுனால எனக்கு தெரிஞ்சது, அது பல விதங்களில் ஆராய்ச்சி பண்ணப்படும். ஆய்வுக்கு பிறகுதான் அது சட்டமாக வெளியே வரும். அந்த வந்த சட்டத்திலேயே இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு நிகழ்வு, அதாவது இதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ரெண்டு பேரும் சமாதானமாக போகிற விஷயத்தை வந்து கேஸ் வந்து காம்பவுண்டிங், அதாவது ரெண்டு பேரும் சமாதானமாக போயிடலாம் அப்படின்னு சில கேஸுகள் இருக்குது. ஆனால் இந்த குற்றவியல் நடைமுறையில் அப்படி கேஸ் அப்படி விஷயங்கள் இல்லை. ஆனால் இது ஒரு செக்ஷுவல் அஃபென்ஸ், இதில் அது கிடையாது. இது வரைக்கும் அப்படி செய்யலாமா அப்படிங்கிறத இப்போ சுப்ரீம் கோர்ட் ஆய்வு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மிகப்பெரிய ஆய்வுக்கு பிறகு முடிவு சொல்லுவோம்னு சொல்லியிருக்காங்க. நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த போக்சோ சட்டம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கிராமங்களில் கூட 2012 தான் நமக்கு இது வந்தது. இந்த கிராமங்களில் பார்த்திங்கன்னா ஆண் குழந்தைகளுக்கு கூட இந்த நிகழ்ச்சிகள் பல சமயங்களில் நடக்கிறது உண்டு. அழகாக இருக்கக்கூடிய ஆண் குழந்தைகளை எடுத்து அவங்களுடைய ஜெனிட்டல்ஸை வந்து இந்த வயசான சில கிழவர்களும் கிழவிகளும் பாட்டிகள் தாத்தாக்கள்னு அவங்கள சொல்ல முடியாது, அந்த மாதிரி வக்கிரத்தன்மை உள்ள கிழவிகள் கிழவர்கள் உட்காந்துட்டு அப்படி கிண்டல் பண்ணுறது, அதை தொட்டு பேசுகிறது, இதெல்லாம் அவங்கள பின்னாடி பாதிக்கும் அப்படிங்கிறத கூட உணராமல் அவங்களெல்லாம் இப்போ தூக்கி உள்ளே போடலாம். இந்த சட்டம் வந்த பிறகு அவங்கள தூக்கி உள்ளே போகலாம். அந்த கிராமங்களில் செய்யக்கூடிய அப்படிப்பட்ட வக்கிர புத்தி உள்ளவங்க அவங்க தான் வக்கிர புத்தி உள்ளவங்களாம் பிறகு மாறுறாங்க. அவங்கள வெளியே தெரியாமலே நம்ம வந்து விட்டுட்டோம் பல சமயங்களில். இந்த சில பேர் அப்படியே இருப்பாங்க. சின்ன இது வந்து நான் சொல்கிறது குழந்தைகள் மட்டும் இல்லை, சின்ன பாலகர்களுக்கு அந்த தொல்லை உண்டு. ஆண் குழந்தைகளுக்கு முக்கியமாக பாலகர்களுக்கு, நான் சொல்கிறது பேப்ஸ்,
குழந்தைகளுக்கு, சின்ன குழந்தைகளுக்கு, பச்சிளம் குழந்தைகளுக்கெல்லாம் அந்த தொல்லை கொடுக்கறது உண்டு. அது வளர வளராக கூட கொடுப்பாங்க, ஒரு வயசு ரெண்டு வயசில் கூட. அதை தான் இப்போ வந்து பேட் டச் குட் டச்லாம் சொல்லி கொடுக்குறாங்க. அது ஆண் குழந்தைகளுக்கே அந்த மாதிரி தொல்லைகள் உண்டு, பெண் குழந்தைகளுக்கு அவ்வளவு தொல்லை அதில் வரும்னு சொல்லி நான் அறிந்ததில்லை. ஆண் குழந்தைகளுக்கு அந்த தொல்லைகளை கொடுக்குற ஆட்கள் கிராமப்புறங்களில் கூட இருக்கிறாங்க, அந்த காலத்தில் இருந்தாங்க. அவங்களுக்கு இந்த சட்டம் இப்போ வந்த பிறகு இது ஒரு பெரிய அடியாக இருக்கும். இந்த போக்சோ சட்டம் அப்படின்னு சொல்கிறது ஒரு முக்கியமான சட்டம். இன்றைக்கி அது நமக்கு ஒரு வரப்பிரசாதம், குழந்தைகளை பாதுகாக்கிறதுக்கு ஒரு வரப்பிரசாதம். குழந்தைகள் தன்னுடைய உடம்பை தான் தான் பாதுகாத்து கொள்ள வேணும் அப்படிங்கிறத அவங்களுக்கு தொடக்கத்திலே வளர்க்குற சொல்லிக் கொடுத்து வளர்க்குறது ரொம்ப முக்கியமானது. அதனால தான் இன்றைக்கி பாலியல் குற்றங்கள் பிரச்சனைகளுக்கெல்லாம் சில பேர் ஈல்டாகி போயிடுறாங்க அப்படின்னு நம்ம பேசுகிறோம் இல்லையா. அது குழந்தைகளுக்கு முதல்ல சொல்லிக் கொடுக்க வேண்டியது நம்முடைய கடமை. இன்னும் சொல்லப்போனால் ஸ்கூல்களில் கூட இதை பற்றி நல்ல அவேர்னஸ் குழந்தைகளுக்கு கொடுக்கணும், மிக முக்கியமான ஒரு காரியம். இதை நம்ம இன்றைக்கி தெரிந்து கொள்வோம். நாளைக்கு மீண்டும் வேறொரு காரியத்துக்குரிய தலசுவோம். நன்றி.